அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம நீங்கள் இந்த பதிவில் TPSR 4 அப்படிங்கிற நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TPSR 4 இந்த நெல் ரகம் 2006 வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. TS 29 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் 50/16 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம்தான் இந்த TPSR 4 அப்படிங்கிற இந்த நெல் ரகம். இந்த நெல் ரகம் 95 அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர பருமனான நெல் ரக வகையை சார்ந்ததாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குறோ வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை அழுகல் நோய், தண்டுப்புழு, மடக்குப்புழு, புகையான், பச்சை தத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிக சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகம் மிக குறுகிய நாட்களில் அறுவடைக்கு தயாராகனால குறுவைக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகம் குறுகிய நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமாகவும் இருக்குங்க. கார், குறுவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களுக்குமே ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பட்டத்துக்கும் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான அதாவது பிப்ரவரி வரையிலான பட்டத்திற்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இவ்வளவு தான் இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு பண்புகள். அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் இந்த நெல் ரகம் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 6000 கிலோலேருந்து 7000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த TPSR 4 அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நெல் ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த நெல் ரகத்தோட பேரை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் நெல் ரகம் மட்டும் இல்லாமல் கரும்பு ரகம், நிலக்கடலை ரகம் போன்றதை பற்றியும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.